அமலாக்கத்துறை இந்த சோதனை, தலைமைச் செயலகத்தில் நடந்த சோதனை குறித்தும் நீங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. அந்த அதிகாரிகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்காது, ஏன் நான் அதிகாரத்துல இருந்தா உங்களை கைது செஞ்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த கருத்துக்களும் பல்வேறு விமர்சனங்களை ஆதரவும் சிலர் பேசினாங்க, பல்வேறு விமர்சனங்களை வந்துள்ள நீங்க அதை வந்து எப்படி பார்க்கறீங்க? இல்ல, என்னை பொறுத்தவரையில் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்குரிய தண்டனை முறையாக நீதிமன்றத்தின் ஊடாக அவர் அதை எதிர்கொள்ளட்டும், அதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய தலைமை பீடம் சட்டமன்றம் இருக்கிற இடம், தலைமைச் செயலகம், அந்த தலைமைச் செயலகத்திற்குள்ளே அந்த இங்கே இருக்கிற 7 கோடி மக்களின், இங்கு கிட்ட லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் தலைவராக இருக்கின்ற தலைமைச் செயலாளர் இடத்தில் ஒரு கலந்தாலோசனை செய்யாமல், ஒரு குறைந்தபட்சம் ஒரு அனுமதி கூட பெறாமல், ஒரு அமைச்சர் இல்லாத போது அமைச்சருடைய அறையை உடைத்து உள்ளே செல்வதும், சில டிராயர்களை உடைத்து அதில் நாங்கள் ஆவணங்கள் இருக்கிறது என்கிற பாணியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டதும் ஏற்புடைய செயல் அல்ல. கண்டிப்பாக நான் வந்து செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்து வாங்கி அவர்கள் தவறே செய்யவில்லை, அதனால் அவர்கள் அலுவலகத்தில் ஏன் நீங்கள் நுழைந்தீர்கள் என்கிற கேள்வி எழுப்ப நான் வரவில்லை. ஆனால் இது வந்து ஒரு 7 கோடி மக்களை கொண்ட ஒரு சுயாட்சி உரிமை கேட்ட ஒரு மாநிலம், தன்னுரிமை கேட்ட ஒரு மாநிலம், ஏன் தந்தை பெரியார் போன்றவர்களால் தனித்தமிழ்நாடு கேட்ட ஒரு மாநிலம், புலவர் கல்வி பெருமாள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள் ஆயுதமேந்தி தனித்தமிழ்நாடு கேட்டு போராடிய ஒரு மண், இந்த தமிழர் நிலத்தில் இங்கு வந்து நீங்கள் ஒன்றிய அரசு உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு முறையாக இந்த சோதனையை நீங்கள் நடத்தியிருக்க வேண்டுமே தவிர, அதிகாரம் கையில் இருக்குது என்பதற்காக உங்களை கருத்தில் ரீதியாக எதிர்க்கின்ற மாநில அரசுகள் மீது எதோச்சதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஈடி அனுப்புவதும், வருமானத்துறை அதிகாரிகளை அனுப்புவதும், சிபிஐ அதிகாரிகளை அனுப்புவதும், இங்கே ஒரு மக்களுக்காக இருக்கப்படுகின்ற 100,000 மேற்பட்ட காவலர்களை கொண்டு இங்கே 100,000 ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் ஒரு தமிழ்நாட்டுடைய மூத்த ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபியாக இருக்கின்றார், இங்கே சென்னை மாநகரத்திற்கென்று தனி டிஜிபி அளவில் கமிஷனர்கள் இருக்கிறார்கள், ஏடிஜிபி அளவில் இப்போ அவர் டிஜிபியாக இருக்கிறார், அங்கே இவர்கள் யாரிடத்திலும் எந்தவித அனுமதியும் நாங்கள் பெறமாட்டோம், இங்கே வந்து பணியில் இருக்கிற காவலர்களை செக்ரட்டரி வாசலிலிருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று இந்திய நாட்டின் துணை இராணுவத்தையும் அந்த துணை இராணுவத்திலே இதற்கென்று இருக்கிற ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிலே கொண்டு வந்து நிறுத்தி அதிகார வரம்பை மீறுகின்ற போது அதை எதிர்க்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நான் ஒரு தமிழன், நான் என் தமிழ்நாட்டு உரிமைகளையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குரிய மரியாதைகளையும் அதனுடைய மாண்புகளையும் எவர் ஒருவர் அதிகாரம் இல்லாமல் இழக்கச் செய்கிறார்களோ அவர் எவராக இருந்தாலும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்பது என்னுடைய கடமை. அந்த தார்மீக கடமையின் அடிப்படையில் நான் சொன்னேன், செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கை போடுங்கள், நீதிமன்றத்துக்கு அழையுங்கள், முறையாக அவரை இந்த வழக்கை சந்திக்கட்டும், அதை விடுத்து நீங்கள் வந்து இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் தலைமை பீடத்திற்கு வருகின்ற போது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அனுமதி இல்லாமல், அந்த தலைமைச் செயலகத்தின் முழு அதிகாரம் பெற்ற தலைமைச் செயலர் அனுமதி இல்லாமல் ஒரு தமிழ்நாடு மாநில காவல் எல்லைக்குள் வருகின்ற போது அந்த காவல்துறையினுடைய டிஜிபி அனுமதி இல்லாமல் அத்துமீறி உள்ளே நுழைவதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இதில் வந்து தமிழ்நாடு அரசோட எதிர்வினை அந்த விஷயங்களை தாண்டி இன்னும் கொஞ்சம் கடுமையாக வந்து இதற்கான எதிர்வினைகள் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கு, ஏன்னா எங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் இருந்தது. ஆமாம், என்னை பொறுத்தவரையில் அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே நுழைவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதித்திருக்கக்கூடாது. மீறி அவர்கள் கதவுகளை உடைத்து டிராயர்களை உடைத்து சோதனையிட்டார்கள் என்று சொன்னால் அது வந்து வரம்பு மீறிய ஒரு செயல், அத்துமீறிய ஒரு செயல், அதற்குரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.